ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான கார கம்பு தோசை, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் மில்லட் வகையை சேர்ந்த கம்பை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது கம்பு கார தோசை. இந்த கம்பு வந்து உங்களுக்கு வந்து நிறைய புரத சத்து இருக்குது, அதே மாதிரி இரும்பு சத்து இருக்குது. இது வந்து உடம்புல ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும், அதே மாதிரி நம்ம உடம்பை எடையை குறைக்கவும் சக்கரை வியாதியை குறைக்கவும் உதவும். இந்த கம்பு கார தோசை உடனடியாக செய்கிற தோசை, அதனால் அதை எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு கப் போல் கம்பு மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு, ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம், நாலு காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க மூணு மாவு, அதாவது கம்பு, அரிசி மாவு, அதுக்கப்புறமா கோதுமை மாவு, இது மூணுத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம வச்சுருக்க அந்த ஒரு தக்காளியையும் அறுத்து போட்டுக்கணும். நம்ம வச்சுருக்க மிச்ச பொருளையும் நம்ம இதிலையே சேர்த்துக்க போகிறோம். காஞ்ச மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போது இதில் வந்து ஒரு அரைக்கப் போல் தண்ணி விட்டு நம்ம இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு அது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சமும் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு இதை கலந்துக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்குள்ளே தான் தண்ணி தேவைப்படும் நமக்கு. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். சுற்றிலும் நம்ம எண்ணெய் விட்டுக்குவோம். ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட சுவையான சத்தான கம்பு கார தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.